வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் துருக்கி பேராக்டர் டிபி டூராக ஆளற்ற விமானங்களை போலண்ட் நாட்டுக்கு விற்பது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியாவில் நேற்று வெளியிட்டிருந்தோம் தமது எல்லைக்கு அருகே உள்ள நேட்டு அங்கத்துவ நாடு ஒன்றுக்கு துருக்கி விமான விற்பனை செய்வது ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்த போகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தோம் துருக்கி தயாரிப்பு பேராக்டர் டிபி டூரக ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்புக்கு உண்மையிலேயே அச்சுறுத்தல் தானா துருக்கியின் டிபி ரக ஆளற்ற விமானங்களும் ரஷ்ய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களும் மூன்று நாடுகளில் இயங்கு நிலையில் உள்ளன அந்த மூன்று நாடுகளும் ஆமீனியா சிரியா மற்றும் லிபியா சிரியாவில் துருக்கி பேராக்டர் டிபி டூ ரக விமானங்களை இயக்குகிறது அது மட்டுமல்ல துருக்கி தமது சொந்த தயாரிப்பான எஸ் ஆலற்ற விமானங்களையும் இயக்குகிறது சிரியாவில் உள்ள சிறிய ராணுவத்தின் தளங்களுக்கு சிரியாவின் சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்களும் பாதுகாப்பு கொடுக்கின்றன அதே ரஷ்யா அங்குள்ள தமது ராணுவ தளங்களில் இருந்து தமது வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலமும் பாதுகாப்பு கொடுக்கிறது ஆலற்ற விமான தாக்குதல்களில் இருந்து தப்புவதற்கு ரஷ்யா தமது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அல்லது எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவதில்லை அதற்கு காரணம் இந்த ஆலற்ற விமானங்கள் குறைந்த உயரத்தில் பறக்கின்றன அத்துடன் அவற்றின் வேகமும் குறைவானது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அல்லது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்து இவற்றை வீழ்த்த முடியாது இதனால் சிறிய இராணுவ தளங்களுக்கு ரஷ்யா வான் பாதுகாப்பு கொடுப்பது பிரான்சிஸ் எஸ் மற்றும் பக் எம் டூ ரக வான் பாதுகாப்பு சாதனங்களையும் வைத்துத்தான் இதே ரக வான் பாதுகாப்பு சாதனங்களை துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களின் அச்சுறுத்தலில் இருந்து தப்புவதற்காக லிபியாவில் பயன்படுத்துகிறது லிபிய தேசிய இராணுவம் அவர்களுக்காக இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவது ரஷ்ய வாடகை இராணுவம் இங்குள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால் துருக்கி தயாரிப்பு விமானங்களை ரஷ்ய சாதனங்கள் எப்போதும் வீழ்த்தின கூற முடியாது ஏனென்றால் துருக்கியின் ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய சாதனத்தை வெற்றிகரமாக தாக்கியது கூட லிபியாவில் நடந்தது இதனால் துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களும் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களும் எதிரெதிர் அணிகளால் ஒரே காலத்தில் பயன்படுத்தும் போது இரு தரப்புக்கும் வெற்றியும் கிடைத்துள்ளது தோல்வியும் கிடைத்துள்ளது அதனால் தான் விமானங்களை வாங்கிய உக்ரைன் அவற்றை வைத்து தொடர்ச்சியாக ரஷ்ய எல்லைகளுக்கு அருகே பயிற்சி செய்து பார்க்கிறது அந்த இடங்களில் எஸ் அல்லது சாதனங்களால் டிபி டூ ரக விமானங்களை கண்டுபிடிக்க முடிகிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக உக்ரைன் ராணுவம் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறது தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி துருக்கி தயாரிப்பு பேரக்டர் டிபி டூ ரக ஆளற்ற விமானங்களை வீழ்த்துவதற்கு ரஷ்யா தமது வான் பாதுகாப்பு சாதனங்களை விட மின்னணு போர் அமைப்பு சாதனங்களையே அதிகம் பயன்படுத்துகிறது அதன் அர்த்தம் என்னவென்றால் துருக்கி தயாரிப்பு விமானங்களை வீழ்த்துவதற்கு ரஷ்யா ஏவுகணை ஒன்றை இருந்து அனுப்புவதில்லை மாறாக அவர்களது மின்னணு போர் அமைப்பு சாதனங்களில் இருந்து மின்காந்த அலைகளை அனுப்புகிறது அவை ஆழற்ற விமானங்களை செயலிழக்க வைத்து கீழே வீழ்த்துகின்றன இந்த நடைமுறையில் மற்றொரு அனுகூலம் உள்ளது அது என்னவென்றால் ஏவுகணை ஒன்றால் ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்படும் போது அந்த விமானம் சிதறி போய்விடும் ஆனால் மின்காந்த அலைகளால் வீழ்த்தப்படும் போது விமானத்தின் பெரும்பாலான பாகங்கள் முழுமையாக கிடைக்கும் அதை வைத்து விமானத்தின் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளலாம் சிரியாவில் துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை ரஷ்யாவின் பென்சில் எஸ்வக வான் பாதுகாப்பு சாதனங்கள் சில தடவைகள் வீழ்த்தியது உண்மைதான் அதே நேரத்தில் அதைவிட அதிக தடவைகள் ரஷ்யா தமது மின்னணு போரமைப்பு சாதனங்கள் மூலம் துருக்கி விமானங்களை வீழ்த்தியுள்ளது இதுவரை கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அப்படி குறைந்தபட்சம் பன்னிரண்டு துருக்கி தயாரிப்பு விமானங்கள் சிரியாவில் வீழ்த்தப்பட்டன மொத்தத்தில் துருக்கி விமானங்களையும் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களையும் பயன்படுத்தும் போது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு வெற்றியும் கிட்டலாம் கவிழ்த்தும் விடலாம்